வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை தவறாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலமாக நான் அடைந்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். கூச்ச சுபாவமாக இருந்தேன்னா மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர் ஆனது எப்படி அப்படின்னு என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துகிட்டு இருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா தவறாமல் பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே கார்டிலையும் வரும். இந்த வீடியோவில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலமாக நான் அடைந்த இன்னொரு மிகப்பெரிய வெற்றியை பற்றி சொல்ல போகிறேங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். ஜூலை மாதம் 2017 இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த சேனல் சரியாக போகலைங்க. ஜூலை மாதம் வெறும் 10 வியூ தான், ஆகஸ்ட் மாதம் வெறும் 1 சப்ஸ்கிரைபர், அப்புறம் 49 வியூஸ். இப்படியே போய்கிட்டு இருந்ததே நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு யோசனை வந்தது. நம்ம பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். டிசம்பர் மாதத்துக்குள்ள 100 சப்ஸ்கிரைபர்கள், 1000 வியூஸ் வேண்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். தீவிரமாக நான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்த ஆரம்பித்தேன். 4 விஷயங்கள் நான் பண்ணேங்க. முதலாவது, தினமும் காலையில் எழுந்த உடனே நான் வந்து அஃபர்மேஷன் சொல்லுவேன் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு. டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த சேனல் 100 சப்ஸ்கிரைபர்களை தொட்டு விட்டது, 1000 வியூஸை தொட்டு விட்டது அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த அஃபர்மேஷன் நான் சொல்லுவேங்க. ரெண்டாவது, விசுவலைசேஷன், அதாவது கற்பனை. நான் வந்து ஆழமாக கற்பனை பண்ணுவேன், உணர்வு பூர்வமாக கற்பனை பண்ணுவேன். என்ன அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து நிறைய பேர் கிளிக் பண்ணுற மாதிரி நான் கற்பனை பண்ணுவேன். அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி நான் கற்பனை பண்ணுவேன். 5 10 ஆகுது, 10 20 ஆகுது, 20 40 ஆகுது, 100 ஆகுது, 1000 ஆகுது, 10,000 ஆகுது அப்படின்றத நான் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வியூஸ் இருக்குல்ல, டோட்டல் சேனல் வியூஸ் வந்து 1000 ஆகுது, 2000 ஆகுது, 10,000 ஆகுது, 100,000 ஆகுது, 500,000 ஆகுது, 1,000,000 ஆகுது அப்படின்னு நான் வந்து உணர்வு பூர்வமாக ஆழமாக நான் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் லைக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, மக்கள் வந்து பாராட்டுறாங்க, மக்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நான் வந்து தொடர்ந்து ஆழமாக கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது எப்போ பண்ணுவேன் அப்படின்னா, அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு தினமும் காலையில் 1 தடவை, இரவில் 1 தடவை, 2 தடவை நான் இப்படியே பண்ணுவேங்க. மூணாவது, எப்பப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ எனக்குள்ளேயே நான் ஒரு விஷயத்தை சொல்லிப்பேன். என்ன அப்படின்னா, மக்கள் வந்து அதிக அளவில் என்னோட யூடியூப் சேனலை பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுது, என்னால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வருது, பெரிய குறிக்கோள்களை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ளே வருது, பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ளே வருது, பெரிய பணக்காரனாக வேண்டும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ளே வருது. எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்தாலும் இதையெல்லாம் சாதனையாக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அவங்க மனசுக்குள்ளே வருது. என்னோட வீடியோக்களை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே ஏற்படுது, அவங்க வாழ்க்கையே மாறுது, அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, அவங்க குடும்பத்தினரே மகிழ்ச்சி அடைகிறாங்க, அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஆனந்தமாக இருக்காங்க, செல்வ செழிப்பாக இருக்காங்க அப்படின்றத எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. எப்பப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உணர்வு பூர்வமாக சொல்லுவேங்க, ஆணித்தரமாக சொல்லுவேன், ஆழமாக சொல்லுவேன். நாலாவது, எங்கள் வீட்டில் தினமும் மாலையில் குடும்பத்தோடு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா,
எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாருமே ஆனந்தமாக இருக்கணும். எங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிற இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. உலகத்தில் எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும், எல்லாருக்குமே தங்கிறதுக்கு இடம் கிடைக்கணும், எல்லாருமே செல்வ செழிப்பாக இருக்கணும், எல்லாருமே உடல் நலத்தோட மனநலத்தோட உணர்வு நலத்தோட ஆனந்தமாக இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் எங்கள் குறிக்கோள்களை பற்றி நாம் சொல்லுவோம். அப்போ இந்த யூடியூப் சேனல் பற்றி நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் அதாவது தமிழ் மோட்டிவேஷன் சேனல் டிசம்பர் மாதத்துக்குள்ள 100 சப்ஸ்கிரைபர்ஸை தொட்டுருச்சு, 1000 வியூஸை தொட்டுருச்சு. மக்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க மனசில் வந்து ஒரு நம்பிக்கை வருது, தங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ளே ஏற்படுது. மனசோர்வில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தன்னம்பிக்கை பிறக்குது, தங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ள வருது. மிகப்பெரிய குறிக்கோள்களை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ள வருது. என்னோட வீடியோஸை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, எங்கள் வீடியோஸை பார்த்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மாறுதல் ஏற்படுது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னு அந்த பிரார்த்தனையில் குடும்பத்தோடு சேர்ந்து சொல்வோம். இந்த 4 விஷயங்களையும் தினம் 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 நாங்கள் வந்து செஞ்சிகிட்டு இருந்தோங்க. இதை செய்ய 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 எனக்கு வந்து சில ஐடியாஸ்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சு, அதையெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன், அதாவது நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தேன். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் சரியாகவே போகலைங்க சேனல், ஆனால் அக்டோபர்லேருந்து வளர்ச்சி ஆரம்பிச்சுதுங்க. அக்டோபர் மாதம் மட்டும் 13 சப்ஸ்கிரைபர்கள் வந்தாங்க, 966 வியூஸ் இருந்தது. நவம்பர் மாதம் மட்டும் 33 சப்ஸ்கிரைபர்ஸ், 2363 வியூஸ். டிசம்பர் மாதம் தாங்க மிகப்பெரிய அதிசயம் நடந்தது, டிசம்பர் மாதம் மட்டும் 527 சப்ஸ்கிரைபர்கள், 17721 வியூஸ். நாங்கள் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தா, டிசம்பர் மாதத்துக்குள்ள 100 சப்ஸ்கிரைபர்கள், 10,000 வியூஸ் வேணும் அப்படின்னு கேட்டோம். எங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா, டிசம்பர் வரைக்கும் 542 சப்ஸ்கிரைபர்கள் வந்தாங்க, 18,866 வியூஸ் வந்ததுங்க. எங்களோட அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிதுங்க. நான் பிரபஞ்ச இருப்பு விதியை ஃபாலோ பண்ணேன், அதே நேரம் வார வாரம் கரெக்டாக என்னோட வீடியோவை அப்லோட் பண்ணேன், என்னோட கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து கூடுதலான ஐடியாக்களை தருது, நமக்கு உதவக்கூடிய பல மக்களை நமக்கு வந்து அடையாளம் காட்டுது. இவங்க மூலமா, இந்த ஐடியாஸ் மூலமா நம்ம குறிக்கோளை அடைய முடியுது. இதுக்கு வந்து பிரபஞ்சம் முழுமையா உதவி பண்ணுதுங்க. பிரபஞ்சம் நாங்க கேட்டதை விட பல மடங்கு அதிகமா கொடுத்ததுங்க. எங்க வாழ்க்கையில பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலமா இன்னும் பல வெற்றிகள் நாங்க அடைஞ்சிருக்கோம். வரப்போகிற வீடியோக்கள்ல அதை பத்தி நான் சொல்றேங்க. இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க, இந்த சேனலில் நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர்களை தொட்டு விட்டோம். ஆமாங்க, 20,000 தொட்டுட்டோம். உங்களோட அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, என்னோட மனமார்ந்த நன்றி, கோடானு கோடி நன்றிங்க. உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு ரிவ்யூ எழுதணும் அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ரிவ்யூ எழுதுறவங்களில் 3 பேரை தேர்ந்தெடுத்து இந்த மாதம் 16ஆம் தேதி ஒரு அருமையான பரிசை நான் தரப்போகிறேங்க. எனவே இந்த 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு ரிவ்யூ எழுதுங்க. இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோக்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதா, உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விதை உங்கள் மனசில் புதைக்கப்பட்டதா, எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்பட்டதா, பெரிய குறிக்கோள்களை வைத்து கொண்டு அதை நோக்கி நம்பிக்கையோடு நகர வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இதில் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அப்படி ஃபாலோ பண்ணுறதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மைகள் என்ன, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு தோன்றிய விஷயங்களை நீங்கள் அதில் பதிவு பண்ணுங்கள், ரிவ்யூவாக பதிவு பண்ணுங்கள். 16ஆம் தேதி 3 பேரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த சேனல் ஆரம்பித்ததோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே உடல்நலம் மனநலம் உணர்வு நலத்தோட செல்வ செழிப்பாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து இன்னும் அதிக மக்களை நாம் சென்றடைவோம், இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம 100,000 சப்ஸ்கிரைபர்களை தொடுவோம், அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை உருவாக்கி நம்மளோட நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்வோம், அவங்க வாழ்க்கையில்
நம்பிக்கையை உருவாக்குவோம், அவங்க வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவோம். இந்த அமைப்பை உலகம் முழுக்க நம்ம கொண்டு போவோம். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம், நம்பிக்கையை ஏற்படுத்துவோம், ஒரு மன அமைதியை உருவாக்குவோம். இதுக்கு வந்து எனக்கு வந்து அதிக அளவில் நிதி தேவைப்படுதுங்க. இந்த சேனலில் நீங்கள் வந்து பார்வையாளராய் மட்டும் இல்லாமல் பங்கேற்பாளர் ஆகணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடையை நீங்கள் தரணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மாதம் மாதம் 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்கொடை கொடுப்பதற்கு உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் வருது, அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ அனுப்புங்க, அல்லது என்னோட இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க. சரிங்களா, ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும், அதை தவறாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.